ஹலோ, ஹாய், வெல்கம் டு எனக்காக பிறந்தவளே சீசன் டூ பட்டர்ஃப்ளை காதல் எபிசோட் நம்பர் 86. வாங்க நாம்பளும் பட்டர்ஃப்ளைஸோடு சேர்ந்து ஆதிபாருவோட காதல் பயணத்தை சேர்ந்தே ரசிக்கலாம். எனக்காக பிறந்தவளே சீசன் டூ எபிசோட் நம்பர் 86, பட்டர்ஃப்ளை காதல். எவ்ரி டைம் ஐ சீ யூ ஐ ஃபால் இன் லவ் ஆல் ஓவர் அகெயின். ஒன் ஃபைன் சண்டே பாருவோட ரொம்பவே க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஒரு கனவுல இருந்து கண் விழிக்கிறாரு ஆதி. கனவு கண்டு கண் விழித்த ஆதி முகத்தில் மோகம் கலந்த வெக்கம் தாண்டவமாட பக்கத்தில் படுத்திருக்கிற பாருவை தொட்டு பார்க்க எண்ணி கையை நீட்டுறாரு. பட் அவர் கைக்கு வெறும் பில்லோ மட்டுமே கிடைக்குது. ஏமாற்றத்தோட தலையை தூக்கி டைமை பார்க்குறாரு. இட்ஸ் 7 AM காமிக்குது அவர் வால்ல மாட்டியிருக்கிற பட்டர்ஃப்ளை ஷேப் கிளாக். ஆதி மைண்ட் வாய்ஸில், இந்த மாங்கா சண்டே கூட ரெஸ்ட் எடுக்க மாட்டாளா, காலையிலேயே என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா அப்படின்னு மனசுக்குள்ளவே செல்லமாக திட்டுறாரு. ஆதி அவருக்குள்ளே பேசி முடிக்கவும் பாத்ரூம் டோரை லாக்கை திறந்து வெளியே வர பாரு. குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி வெளியே வந்த பாருவை அவளுக்கே தெரியாமல் அள்ளி எடுக்குது ஆதியோட கண்ணு. ஆதி மைண்ட் வாய்ஸில், ஓ, மாங்காய் காலையிலேயே குளிச்சுட்டு இருந்திருக்காளா அப்படின்னு யோசிக்கிறவரு சுவாசத்தில் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்த பாருவோட வாசம் கலக்குது. கண்ணை மூடி மூச்சு இழுத்த ஆதி கண்ணுக்குள்ள கனவுல அவர் பாருவோட இருந்த நெருக்கமான கோலம் வந்து போக ஆதிக்குள்ள காதல் மின்சாரம் பாய சண்டே மார்னிங்கே மஜாவாக தொடங்குது அவருக்கு. இதை பார்த்த பட்டர்ஃப்ளைஸ், டே டே, ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் இருக்குது, ஃபினிஷிங் தான் இந்த ஸ்கிரிப்டில் மக்கர் பண்ணோம், எதையும் நம்பாதீங்க மை டியர் ரீடர்ஸ். ஆதி தூங்கிக்கிட்டு இருக்காருன்னு நினச்ச பாரு கண்ணாடி முன்னாடி நின்று அவள் புடவையை சரி பண்ணுறா. அவள் தோலில் நிற்காமல் மல்லு கட்டுற புடவையை தன்னோட தோளோடு சேர்த்து வைக்க ட்ரை பண்ணி போராடிக்கிட்டு இருக்கா பாரு. ஆதி ஒத்த கண்ணை விட்டு பாருவையும் அவள் புடவையும் பண்ணுற அட்டகாசத்தையும் ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. புடவையை சரி பண்ணும்போது தெரிகிற மொத்த அழகையும் பார்த்த ஆதிக்குள்ள ஆனந்த ராகம். அவளுக்கு தெரியாமல் அவள் அறியாமல் அவளோட அழகை திருடுது ஆதியோட மெஸ்மரைசிங் ஐஸ். கண்ட கனவு காணாமல் போய் ஆதியோட கண்ணுக்குள்ள பாருவோட அழகே ஆக்கியூபை பண்ணுது. சண்டை போட்டவங்கள சேர்த்து வச்சு ஒப்பனை முடிச்சு தூங்கிக்கிட்டு இருந்த பையனை உசுப்பி விட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி ரூமை விட்டு வெளியே போகிறா பாரு. அவள் போயிட்டான்றதை கன்ஃபார்ம் பண்ணி பெட்லேருந்து எந்திரிக்கிறாரு ஆதி. செம்ம ரொமான்டிக்கான மார்னிங்கை நினச்சி அவருக்குள்ளவே ஸ்மைல் பண்ணுறாரு. அந்த ஃபீல் ஆதிக்கு ஏகத்துக்கும் பிடிக்குது. தட் அணுவணுவாய் மூழ்கடித்தல் மோமன். ரூமை சுற்றி பட்டர்ஃப்ளைஸ் பறக்க அதோட சேர்ந்து ஆதியோட மனசும் பறக்குது. ஓ, வந்தது பெண்ணா, வானவில் தானா, பூமியிலே பூ பறிக்கும் தேவதை தானா, காதலிலே என் மனதை பறித்தது நீதானா, வலிபத்தை கிள்ளுதடி உந்தன் அழகு, வசனைகள் பூசுதடி வண்ண கனவு அப்படின்னு ஆதியோட ரூமில் உள்ள சவுண்ட் சிஸ்டம் 90s சாங்ஸ் பாட குளிச்சுட்டு இருக்கிற ஆதியோட மனசு அந்த சாங்கை தன்னவளோட கனெக்ட் பண்ணுது. சிரிக்குது. நாள் ஃபுல்லாக பாருவோடே இருக்க ஆசைப்படுது ஆதிக்குள்ள தகதிமையாடிக்கிட்டு இருக்கிற அவரோட மனசு. ஸோ குளிச்சுட்டு வந்தவர் இந்த கம் வழியாக கிச்சனில் இருக்கிற பாருவுக்கு கால் பண்ணுறாரு. ஆதி மேக்ஸ் த கால் ட்ரூ இந்த கம் அண்ட் பாரு பிக்சர். ஹலோன்னு அவ சொல்ல ஆதி, ஓய் மாங்கா, கொஞ்சம் ரூம்க்கு வரியான்னு சொல்கிறாரு. அதுக்கு பாரு, எதுக்கு ஆதியாத்தான்னு கேட்குறா. ஏன் சொன்னாதான் வருவியா, உன்னை பார்க்கணும், போதுமா, இப்போ வரியா அப்படின்னு ஆதி சொல்ல ரிசீவரை பிடிச்சி நிற்கிற பாருவோட உதடுகள் வெக்கப்பட்டு சிரிக்குது. கால் கட் பண்ணிட்டு ரூம்குள்ளே வர பாருவை பார்த்து வெக்கப்பட்டு சிரிக்குது ஆதி கண்ணு.
உள்ளார கல்லூரு தே மோமெண்ட் ஃபார் ஹிம். ரைட் ஹேண்டில் காம்ப்ரைசர் பேண்டேஜ் சுற்றி பாருக்கு ஷாக் கொடுக்குற மாதிரி உட்கார்ந்துருக்காரு ஆதி. ரூம்க்கு வந்த பாரு இதை பார்த்து பதறி போகிறா. என்னாச்சு ஆதியத்தான், இப்போ ஏன் கைக்கு பேண்டேஜ் சுற்றிருக்கீங்கன்னு கேட்குறா. அதுக்கு ஆதி, ஒன்றும் இல்லை, ஒர்க் அவுட் பண்ணும்போது ஸ்ப்ரெயின் ஆகிருச்சு பொண்டாட்டி, ஸோ ஸ்வெல் ஆகிடக்கூடாதுன்னு கம்ப்ரெஷன் வரை பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த மாதிரி நடக்கிறதுலாம் குவாய்ட் நார்மல் தான், ஸோ நீ பயப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. பாரு ஆதி மேலே பரிதாபப்பட்டு அவர் கையவே பார்த்து நிற்கிறா. பொண்டாட்டி, எனக்கு ரொம்ப பசிக்குது, இந்த கையால் சாப்பிட முடியாது, கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வந்து ஊட்டி விடுறியான்னு ஆதி கேட்க, பாரு உடனே இதோ இப்போவே கொண்டு வர ஆதியத்தான்னு சொல்லி சூப்பர் ஃபாஸ்ட்டாக கிச்சனுக்கு போகிறா. ஆதிக்கு பிடிச்ச கீ ரோஸ்ட் வித் சட்னி எடுத்துகிட்டு ரூம்க்கு வரா பாரு. பாரு ஊட்ட ஆதி கண்ணு அவர் மாங்காவை விழுங்க பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் குட்டிவா ஒரு குச்சிப்பிடின்னு சீனே அமக்கலம்படுது. உனக்கு என் கூட வாழ்கிற வாழ்க்கை எந்த மாதிரிலாம் இருக்கணும்னு ஆசை இருக்கு, அதை தெரிஞ்சுக்கணும்னு ரொம்பவே ஆசையாக இருக்கு மாங்கா, சொல்கிறியா அப்படின்னு ஆதி கேட்குறாரு. பாரு யோசிச்சுட்டு, உங்களுக்கு ஸ்வீட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும்னு அத்தை ஒரு வாட்டி சொல்லியிருக்காங்க, அதனால உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே எல்லா ஸ்வீட்ஸும் செஞ்சு தரணும், உங்களுக்கு பிடிச்ச குலாப் ஜாமுன் செஞ்சு தந்து உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்கிறா. ஆதி, அப்புறம் அப்புறம் ஆ ரசகுல்லா செஞ்சு தரணும்னு சொல்கிறா. ஆதிக்கு கொஞ்சம் கடுப்பாகுது. சரி அப்புறம்னு சொல்கிறாரு. அப்புறம் லட்டுன்னு பாரு சொல்ல ஆதி மொத்தமாக கடுப்பாகி, ஆமாண்டி லட்டு அல்வா ரசமெல்லாம் பக்காடானே அடுக்கிக்கிட்டே போக வேண்டியதானேன்னு சொல்கிறாரு. பாரு அமைதியாக ஆகுறான். நீங்கள் தானே கேட்டீங்க ஆதியத்தான்னு சொல்கிறா. ஆதி செல்ல கோபத்தோட, நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லை, இப்போ எனக்கு ஊட்டி விடுறியா? புருஷன் ஆசையாக கேட்டா லட்டு அல்வா பக்காடான்னு. உனக்கு ரொமான்டிக்காலாம் எதுவுமே பேச தெரியாதாமாங்கா அப்படின்னு கேட்குறாரு. இதை பார்த்த பட்டர்ஃப்ளைஸ், அது தெரிஞ்ச நாங்கள் ஏன் புலம்ப போகிறோம் ஆதி சார்னு சொல்லுது. பாரு முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு, உங்களுக்கு என்ன ஆசையெல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம்னு சொல்கிறா. ஆதி கண்ணு சிரிக்குது. இங்கே வான்னு பாருவை கூப்பிட்டு அவர் பக்கத்தில் உட்கார வைக்கிறாரு. பாரு அப்படியே ஒரு வாய் ஊட்டி விட்டுட்டு ஆதி பக்கத்தில் உட்கார்றா. ஆதி ஆசைகளை சொல்லறாரு. நம்ம லைஃப் எப்படியெல்லாம் இருக்கணும்னு எனக்குள்ள ஒரு பெரிய கற்பனை லிஸ்ட்டே இருக்குது பொண்டாட்டி. என்னை நீ குளிக்க வைக்கணும், உன் முந்தானியால் எனக்கு தலை தோட்டி விடணும், ரெண்டு பேரும் ஒன்றா மலையில் நினைணும், மோஸ்ட் ஆஃப் த டைம் எனக்கு நீயே ஊட்டி விடணும், உன் விரல் நகத்தை எப்பவும் நானே கட் பண்ணி விடணும், எனக்கு நீ பியர்ட் ட்ரீம் பண்ணி விடணும், உன் மடியில் படுத்து 1000 கதைகள் பேசணும், நீ புடவை கட்டும் போதெல்லாம் நானே பிளிட் சரி செஞ்சு விடணும், உன் பிளவுஸ் ரோப்க்கு நாட் எப்பவும் நான் தான் போடணும், உனக்கு நெயில் பாலிஷ் போட்டு விடணும், அப்பப்போ உனக்கு பொட்டு வச்சு விடணும், நீ பிஸியாக இருக்கிறப்ப உன்னை டிஸ்டர்ப் பண்ணுற முடிய மொத்தமாக பிடிச்சி கிளீப் பண்ணி விடணும், நைட் டெய்லி என்னோடய செஸ்ட்லேயே நீ தூங்கி போகணும், அப்பப்போ உனக்கு நான் குக் பண்ணி தரணும், அதை நானே உனக்கு ஊட்டி விடணும், அண்ட் அப்பப்போ உனக்கு பெட் காஃபி கொடுத்து உன்னை சர்ப்ரைஸ் பண்ணணும், நீ என்னோடய ஷர்ட்டை போட்டு எனக்கு காமிக்கணும், அண்ட் நீ போட்டிருக்கும்போது நான் அதில் பட்டன் தைக்கணும், உனக்கு நான் காதலோட புடவை கட்டி விடணும், ரெண்டு பேரும் விடிய விடிய ஒரே பெட்ஷீட்குள்ளே. ஆதி பேசிக்கிட்டே இருக்கும்போது பாரு இன்டர்வின்ஸ், வெக்கப்பட்டு போதும் ஆதியத்தான்னு சொல்கிறா. இதை கேட்ட பட்டர்ஃப்ளைஸ், இந்த வெக்கத்தில் ஒன்றும் குறையில்லை, அட்லீஸ்ட் அவரை பேசவாது விடம்மா, நாங்கள் கேட்டுட்டு போகிறோமே அப்படின்னு கடுப்பாகுது. என்னாச்சு மாங்கான்னு ஆதி கேட்க, பாரு நீங்கள் கெட்ட பையன் ஆதியத்தான், தப்பு தப்பாக பேசுகிறீங்கன்னு சொல்கிறா. ஓய், பெட்ஷீட்குள்ளே இருந்து கதை பேசணும் தாண்டி சொல்ல வந்தேன்,
அப்படின்னு சொல்லி ஆதி சிரிக்கிறாரு. பட்டர்ஃப்ளைஸ், இருக்கிற லிஸ்டில் ஒவ்வொன்றா பண்ணால் கூட ஸ்கிரிப்ட் முடிகிற வர பெட்ரி ஃபுல்லாகவே சுற்றலாம். நம்மளை பற்றிலாம் யார் கவலைப்படுறா அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விடுது. வெக்கப்பட்டு ஆதியை ஸ்டாப் பண்ணால் கூட பாருக்கு ஆதி சொன்ன அத்தனையும் பிடிக்குது. ஆதி மனசை புரிஞ்சிக்கிற பாரு சிரிக்கிறா. ஆதிக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கவோ ஆசைப்படுது பாரு மனசு. ஆடியன்ஸ் மைண்ட் வாய்ஸ், போதும் போதும், சீன் ரொம்ப லெங்க்தாக போகுது, கொண்டு வந்த ஹீரோஸ் எங்கடா? ஆதியோட ஆசைகளை அத்தனையும் கேட்டு முடித்த பாரு அடுத்த வாய் தரும்போது ஆதி ஷாமோட குரல் காத்துல கலந்து வருது. அருண் ரூம் கிட்ட வரும்போதே ஆதின்னு கூப்பிட்டு அலர்ட் பண்ணி வராரு ஷாம். ஷாம் குரலை கேட்ட ஆதி மைண்ட் வாய்ஸ்ல, கரெக்டா மூக்கு வேர்த்துறோம் இவனுக்கு, ஒரு நாள் என் பொண்டாட்டியோட தனியா இருந்துட்டா பொறுக்காதே இவனுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே கடகடன்னு கையில கட்டி இருந்த கம்ப்ரெசர் பேண்டேஜை கழட்டி போடுறாரு. பாரு கையில் இருந்த பிளேட்டை வாங்கி அவரே சாப்பிட்றாரு. இதை பார்த்த பாரு வாயில் கையை வச்சு அசந்து போகிறா. ஆதி பொய் சொல்லி தன்னை ஊட்ட வச்சிருக்கிறாருன்றதே அப்போ தான் புரியுது இந்த மாங்காவுக்கு. என்ன ஆதி சாப்பிட்றியான்னு கேட்டுக்கிட்டே உள்ளே நுழையிறாரு ஷாம். ஆதி சாப்பிட்டுக்கிட்டே, இல்லை மச்சான், தூங்கிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. எப்பவுமே உனக்கு விளையாட்டு தான்டான்னு ஷாம் சொல்கிறாரு. வாங்கண்ணா, உங்களுக்கு கல்யாணம்னு ஆதியாகத்தான் சொன்னாங்கன்னு பாரு சொல்ல, அதுக்கு ஷாம், ஆமாம் தங்கச்சி, ஒரு வழியாக சிந்து அம்மா அப்பா மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்டாங்க, ஸோ நெக்ஸ்ட் மந்தே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். பார்வதி, உன் கையால் ஒரு காஃபி போட்டு இந்த அண்ணனுக்கு எடுத்துகிட்டு வரியான்னு சொல்கிறாரு. இதோ அப்படின்னு சொல்லிட்டு பாரு ரூமை விட்டு வெளியே போகிறா. அவள் வெளியே போயிட்டான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்ட ஷாம் ஆதிய ஹக் பண்ணுறாரு. மச்சான், நம்ம பசங்களை ஒன்றா ஸ்கூலுக்கு அனுப்புகிற டைம் வந்துருச்சுடா. நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ் முடிச்சுட்டு ரெண்டு பேரும் ஹனிமூனுக்கு போகிறோம், எப்படி என் பிளான் அப்படின்னு ஷாம் கேட்க, அதுக்கு ஆதி, நீயும் நானும் ஒன்றா ஹனிமூனுக்கு போய் என்னடா பண்ண போகிறோம், போடா, நான் என் பொண்டாட்டியை கூப்பிட்டு போய்க்குவேன்னு சொல்கிறாரு. ஷாம் கண்ணை மூடி பல்ல கடிச்சிட்டு, அவங்கவுங்க ஒய்ஃபோட தாண்டா சொல்கிறேன் சொல்றாரு. ஆதி சிரிக்கிறாரு. ஷாம் கண்டினியூஸ், அண்ணா மச்சான், யூ ஆர் கிரேட்டா, இந்த நண்பனுக்காக சொன்ன மாதிரியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, யாரு இருப்பா இப்படி, ஐ எம் பிளஸ்ட் டு ஹேவ் யூ மச்சான் சொல்றாரு. இதை கேட்ட பட்டர்ஃப்ளைஸ், அட காமெடி பண்ணாதீங்க ஷாம் சார், உள்ள என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது, வேண்டாம் விடுங்க, அள வைக்காதீங்க சொல்லுது. ஆதி திருட்டு மொழியோட, பின்னமச்சான், உனக்காக இது கூட செய்யலைனா எப்படிடா, இன்னும் எத்தனை நாள் நான் கூட உனக்காக வெயிட் பண்ணுவேண்டான்னு சொல்கிறாரு. ஷாம் அகேன் ஆதியை ஹக் பண்ணுறாரு. அதுக்குள்ளே பாரு காஃபியோட வந்துட்டா. பார்வதி, இந்த அண்ணனோட கல்யாணத்தில் எல்லா வேலையும் நீயும் ஆதியும் தான் செய்யணுமா, ஏ டு இசட் முடிச்சுட்டு தான் நீங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொல்கிறாரு. பாருவோம், ம் சரியண்ணான்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் செமஸ்டர் எப்போ பார்வதினு ஷாம் கேட்க, அதுக்கு பாரு இன்னும் 20 days இருக்கோண்ணான்னு சொல்கிறா. எக்ஸாம் டேட்ஸ்னால் மொதவே சொல்லிட்டா அதுக்கு ஏற்ற மாதிரி மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமான்னு சொல்கிறாரு ஷாம். ஆ ஷுவர் அண்ணா, சீக்கிரமே சொல்கிறேன்னு பாரு சொல்கிறா. ஐம் பீட் பிஸி மச்சான், ஸோ இப்போ கிளம்புறேன்டான்னு ஷாம் சொல்கிறாரு. ஆதி பாரு பாய் சொல்லி அவரை அனுப்பி வைக்கிறாங்க. அட் பிரார்த்தனாஸ் ஹோம், பிஸ்னஸ் மீட் முடிச்சுட்டு இந்தியா வந்த பிரார்த்தனா ஆதியோட இருந்த நாட்களையும் காலேஜில் அவரை கையை பிடிச்சி உலா வந்த நாட்களையும் நினச்சி பார்த்து ஆனந்தப்படுறா. பிரார்த்தனா மைண்ட் வாய்ஸில், நீ என்னை கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க மாட்டியா ஆதி, உன் மனசில் ஒரு வாரத்தில் உன் ஒய்ஃபாய் எனக்கு ஒரு இடம் கிடச்சிட்டா போதும், உன் கூட ஒரு நாள் உன் ஒய்ஃபாக வாழ்ந்துட்டா கூட போதும், தட்ஸ் மை லைஃப் டைம் ப்ளீஸ்னு வாழ்ந்துருவேன், அது நடக்குமா ஆதி? அதுவா நடக்கலைனா அதை நடத்த வைப்பா இந்த பிரார்த்தனா அப்படின்னு
முகத்தில் வில்லிஸ் எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறா பிராத்து. பட்டர்ஃப்ளைஸ் என்னடா பண்ண போகிறா, ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு நாள் வைஃபான்னு யோசிக்குது. அடுத்த வர எபிசோடில் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் பட்டர்ஃப்ளை காதல். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவை தொடர்ந்து கே ஸ்டுடியோஸ்க்கு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.